ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். மிஷின் ஸ்ட்ரீட்டில் எதுக்கு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முதல்லாம் வந்து டீ சாப்பிட்ணுன்னா மச்சான் டீ சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்போம். இப்போ அதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மச்சான் சாயை குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா கில்லி சாயா அப்படின்னு வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு. இது வந்து சென்னையெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து கில்லிச்சாயான்ட்டு நிறைய வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஒரு ஊர்லேயும் இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து கில்லிச்சாயா வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறதே வந்து இந்த கில்லிச்சாயா வாசப்பள்ளியில் தான். இதை பார்த்தீங்களா பேக்ரவுண்டில் இருக்கிறது. இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் ஸ்ட்ரீட்டில் செட்டி கோயில் கிட்டே இருக்குது. இப்போ நம்ம டீ குடிக்க போகலாமா இல்லை சாயை குடிக்க போகலாமா? வாங்க உள்ள போகலாம். அங்கே வந்து ஒரு சார் வந்து டீ குடிச்சிட்டு உக்காண்டிருக்காரு. சார், நம்ம வந்து கேட்போம் நம்ம எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் தெரியாது, நானும் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து குடிக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இன்னும் வரல டீ வந்து, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இவர் வந்து குடிச்சிருக்காரு, நம்ம வந்து கேட்போம். எப்படி சார் இருக்குது டீ, இங்கே எப்படி குடிக்க இங்கே வந்து நீங்கள் குடிச்சிக்கிறதுக்கு? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். மசாலா சாய் நல்லாவே இருக்குது. மசாலா சாய் குடிச்சிங்க? நல்லாவே இருக்குது. ஓகே ஓகே. மேடம் மேடம் அதே தானே? மசாலா சாய் குடிக்கும் எனக்கு. ஆ, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பாண்டியில் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கில்லிச்சாயா. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து சாயா குடிக்க வந்துக்கிறோம். இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறேன் அப்படி சொல்லி தான் பழக்கம். ஃபஸ்ட் டைமாக வந்து சாயா குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கே வந்து கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது, பழக வேண்டியது தான். ஸோ வந்து நம்ம சாயை குடிக்க ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு டீ குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் நினைக்கிறேன். நான் வந்து டீலாம் வந்து சாதாரண டீ கடையில் தான் போய் குடிப்போம். இந்த டீ குடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஏசி போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற மூடே இல்லை, டீ எப்போ குடிப்பேன் அப்படின்ற மாரி இருக்குது. இப்போ முதல்ல வந்து நம்ம டீ குடிக்கலாம்.
பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இட்லி தான் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து டிகாஷனை போட்டு சாதாரண டீ தெரியும், டிகாஷன் இல்லாமல் ஒரு பிளாக் டீ தெரியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசம்னா லெமன் டீ, க்ரீன் டீ இவ்வளோ தான் தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீயில் வந்து ஏகப்பட்ட வகை இருக்குது. நான் வந்து பார்த்துட்டு மிரண்டேன், நான் இவ்வளோ வகை இருக்கா டீயில் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டீ குடிக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக குடிக்கிற டீ குடிக்கலாமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதனா குடிக்கலாமான்ற யோசனை வந்துச்சு. ஸோ பார்ப்போம் நம்ம வந்து என்ன டீ குடிக்கிறோன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்களுக்கும் காட்டுறேன் நான் என்ன டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு, வெயிட் பண்ணுங்கள். வந்து ஹைவே டீயாம், பட் வந்து ஹைவே டீலாம் நான் இது வரைக்கும் குடித்ததில்லை. ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். இது என்ன டீன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் டீ. இது வந்து சாக்லேட் டீ, பார்க்குறதுக்கு அப்படியே சாக்லேட்டை வந்து அப்படியே உருக்கி ஊற்றி வச்சிருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாக்லேட் பிரியர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சாக்லேட் டீ கூட குடிக்கலாம். ஸோ இது வந்து ஹைவே டீ, இது வந்து சாக்லேட் டீ. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்குது சாக்லேட் டீ, டேஸ்ட் பண்ணலாமா? வாவ், செம்மையாக இருக்குது இந்த சாக்லேட் டீ. ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பா, சாக்லேட்டை வந்து அப்படியே ஊற்றி வச்ச மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது, அருமை. நான் வந்து சாக்லேட்லாம் போடுமா டீ போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சாக்லேட்லேயும் வந்து டீ போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சாக்லேட் டீ வேணுமா கேட்டாங்க. சாக்லேட்லேயே டீயா அப்படின்னு யோசித்தேன், சரின்னு எடுத்துகிட்டு சொன்னேன். பார்த்தா சாக்லேட் டீ வேறு லெவலு. வாவ், இந்த கில்லி சாயெல்லாம் இது என்னோடய ஃபேவரட் ஐட்டம் போல இருக்குது. அடிக்கடி நான் வர வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட் டீ குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு, செம்ம. சாதா டீ குடிச்சோன்னு சாக்லேட் டீ குடிக்க வச்சிட்டாங்களே. செம்ம சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் இந்த கில்லி சாயில் வந்தீங்கன்னா இந்த சாக்லேட் டீ ட்ரை பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம டேஸ்ட்டு. வாவ், ரொம்ப சூப்பருங்க அப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டீ இல்லாமல் இன்னொரு டீ வேறு ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய ஜிஞ்சர் மின்ட் டீ ரொம்ப எனக்கு ஃபேவரெட்டு, அதையும் நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம சாக்லேட் டீ குடிச்சிட்டு அதை குடிப்போம். எனக்கு பார்த்திங்கன்னா டீ வந்து எப்போ கொஞ்சாலும் குடிப்பேன். அதாவது ஒரு 10 மணி இருக்கும்போது மச்சான் டீ சாப்பிட்லாமா அப்படின்னா, ஆ வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டீலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து சாக்லேட் டீ வந்து குடித்தாச்சு, அடுத்ததான் நம்ம குடிக்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் மின் டீ. குடிக்கலாமா? ஓ, என்னோடய ஃபேவரட்டான டீ வந்து வந்துருச்சு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் மின் டீ. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. இதை தான் வந்து நான் எத்தனை தடவை கொடுத்தாலும் குடிப்பேன், எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இந்த கில்லி சாயை பார்த்திங்கன்னா உள்ளே போனால் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு வந்து நினைக்க தோணுது, எனக்கே தோணும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தெரியுது ரொம்ப எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி அட்மாஸ்பியரு, அப்புறம் இடம்லாம் வந்து செம்ம வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்துன்னு வச்சுக்கிங்களேன், ஜாலியாக டீ சாப்பிட்டுனே அப்படியே டிவிலாம் ஓடினுது, டிவிலாம் அப்படியே பார்த்துக்கின்னு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு டீ குடிக்க ஒரு சூப்பரான பிளேஸு அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு புதுசாக வந்துருக்க இந்த கில்லி சாயை சொல்லலாம். அப்புறம் வந்து பேர் தான் வந்து கில்லி சாயை, பேர் தான் வந்து கிள்ளி சாய். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நிறைய என்னென்னமோ ஐட்டம்ஸ், சமோசா, பப்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ ஆனால் அதை பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து அந்த ஓனர் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து ஃப்ரீ ஆகட்டும்.
ஏன்னா வந்து பிஸியாகவே இருக்கிறாரு. நம்ம வந்து கேட்டிருக்கோம், கொஞ்சம் வாங்க எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக அவரை பிடிச்சிடலாம், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து தான் அவரையே வச்சு நம்ம சொல்ல சொல்கிறோம், ஏன்னா என்கிட்ட சொன்னார்னா கூட அந்தளவுக்கு புரியாது. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டே சொல்லிட சொல்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க வந்து என்னோட கொஞ்சம் பிரில்லியண்ட்டு, எனக்கு வந்து டீலெலாம் அதிகமாக வந்து நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு நாலு டீ தான் தெரியும். இப்போ இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் ஹைவே டீ தெரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட் டீ, சாக்லேட் டீ குடிச்சிட்டேன். சாக்லேட் டீ செம்ம வேறு லெவலில். ஜிஞ்சர் மின் டீ நான் வந்து வழக்கமாக வந்து குடிக்கிறத நம்ம வீட்டில் கூட குடிக்கிறது தான் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிஞ்சர் மின் டீ கூட பார்த்திங்கன்னா வீட்டில் குடிக்கிறதுக்கும் இங்கே குடிக்கிறதுக்குமே எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லா வந்து திக்காக போட்டிருக்காங்க, வீட்டில் கூட கொஞ்சம் தண்ணி கலந்துருவாங்க போல இருக்கு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக போட்டிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கில்லி சாக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட் டைம் தான் நுழைஞ்சேன், சரி என்ன கில்லி சாயா, போர்டெலாம் பயங்கரமாக இருக்கு, உள்ளே தான் போய் பார்க்கலாம், நல்லா இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லலாம்னு நினச்சி உள்ளே நுழைஞ்சேன்ப்பா. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. அதனால தான் உடனே வந்து இந்த வீடியோ பண்ணோம், கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே நுழைஞ்சாச்சு. வேறு லெவல் இது. ஸோ டீ ஷாப்பு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படத்தில் சினிமாலலாம், ஆனால் வந்து பக்காவான டீ ஷாப் இது. கம்மி ரேட்டில் நம்ம அதாவது ரீசனபிள் ப்ரைஸில் வந்து ஒரு பக்காவான டீ, நிறைய வெரைட்டி இருக்குது. முக்கியமாக இன்னொரு டீ கேள்விப்பட்டேங்க, சுலைமானி டீன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்டு வந்தோன்னு வச்சிங்கண்ணா, சரிக்கலன்னா அந்த டீ ஒன்று சாப்பிட்டோன்னு வச்சிங்கண்ணா செரிச்சிருமா, எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஓனரே கேட்டுருவோம். ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஷாப்போட ஓனரை வந்து நம்ம பிடிச்சாச்சு, ஏன்னா இவர் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறாரு. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் வாங்காமல் விடமாட்டோம், அதனால் வாங்க, நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கனால அவருக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இருந்தாலும் அவர் வந்து நம்மளுக்காக டைம் ஒதுக்கி இருக்கிறாரு. ஓகே சார், வாங்க. வணக்கம். ஓகே, வணக்கம். இப்போ வந்து இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா சார், நானே வந்து எப்படி வரேன்னா கடையை பார்த்ததும் ரொம்ப வந்து அப்படியே ஷோவாக இருக்கிறதுனால எனக்கே பயமாக இருந்தது. உள்ளே வந்து டீ சாப்பிட்டா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சி தான் உள்ளே நுழைஞ்சேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுக்குறீங்க, இவ்வளோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த கான்செப்ட் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கீங்க பாண்டிச்சேரிக்கு? சார், இந்த கான்செப்ட் எப்படின்னா கம்மியான விலையில் டீயை இந்த ஹைஜீனிக்கோட குவாலிட்டியோட கொடுக்கணுன்றது தான் எங்களோட கான்செப்ட். ஓகே, மிஷன் ஸ்ட்ரீட்டில் எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸும் வருவாங்க. இங்கே வந்து லோக்கல் பீப்புள்ஸும் ட்ராவல் பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸும் ட்ராவல் பண்ணுவாங்க, டூரிஸ்ட்டும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை எல்லாருமே கவர் பண்ணணும், எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும், ஆனால் அதே வந்து குவாலிட்டியாக கொடுக்கும் ஹைஜீன். ஒரு ஒரு கடைக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஃபீல் கிடைக்கணும். ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கணும், இங்கே ஒரு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும், சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்த நம்ம வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹையாலாம் இருக்காது, பார்க்குறதுக்கு மட்டும்தான் காஸ்ட்லி, ஆனால் ஸ்டீப்பாக தான் இருக்குது. டீ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 ருபீஸ் வந்து 20 ருபீஸ் வரலாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான ரேட்டில் நம்மளால் பண்ண முடியும், என்ன ரேட் பண்ணாலும் இருக்குது. அதை எனக்கும் வந்து அதுதான் இருந்தது. ஏன்னா நான் வந்து ரெண்டாவது வாட்டி வந்து இங்கே கிராஸ் ஆகிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி கிராஸ் ஆகும்போது உள்ளே போகலாமா டீ சாப்பிட்லாமான்னு நினச்சேன், ஆனால் காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாம் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க. முக்கியமாக வந்து நான் வந்து எனக்கு உங்கள் இதில் வந்து இப்போ வந்து சாக்லேட் டீ குடித்தேன். சாக்லேட் டீ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்குலாம் நான் வந்து சாக்லேட்டில் டீ போடுவாங்க அப்படின்றது தெரியாது அந்த ஃப்ளேவரில். பட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக குடிச்சிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு டீ ஒன்று பார்த்தேன் நான், ஏதோ ஹைவே டீன்னு. ஓகே, ஸோ அது என்னது ஹைவே டீ? அது பார்க்குறதுக்கு வந்து எனக்கு தெரியுது ரெண்டு சைடு வந்து ஒயிட்டு, இடையில வந்து அந்த டிவைடர் வச்சு பிரித்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது எதுக்கு நல்லது? ஸோ என்ன இது கான்செப்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மில்க் டீ இருக்குது, பிளாக் டீ இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் டீ இருக்குது. இப்போ நீங்கள் குடிச்சது பற்றி சாக்லேட் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஒரு சில வச்சு. டீலே வந்து எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஒரு சில பேர் வந்து எனக்கு பிளாக் டீஸ் இருக்கும். ஸோ இப்போ சாக்லேட் டைப் டீ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஸ்வீட் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க. அது என்னோட மில்க் நாங்கள் யூஸ் பண்ணுற டீ கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸே இருக்கிறோம், நல்லாவே டேஸ்ட் பண்ணுங்க. இந்த ஹைவே டீ எப்படி அப்படின்னா இது வந்து கஸ்டமர்ஸ் யார் எப்படின்னா இது எனக்கு ஸ்வீட் கிடையாது, எனக்கு ஸ்வீட்லாம் இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல டீ குடிக்கணும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டீ, சுகர் இல்லாமல் சினமன்ஸ் யூஸ் பண்ணி அந்த டீ யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதை பார்த்தீங்கன்னா மூணு லேயர் மேலே மிளக்கு நடுவில் சினமன் நடுவில் கீழே வந்து அந்த காஃபி பார்க்க டீ பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து ஸ்வீட் பிராண்டாக எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து பார்க்கணும். எனக்கு ஸ்பீடாக குடிக்கணும் அப்படின்னா சேஃபராக நான் சாக்லேட் குடிக்கிறப்போ ஹைவே டீ வேறு கில்லியோட ஸ்பெஷலிட்டியாக இருக்கும். ஓகே சாக்லேட் தான் ரொம்ப இங்கே அதிகமாக போகிறது நிறைய மூமெண்ட் இருக்கும் சாக்லேட்டும் சேஃபரானும். ஏன்னா நானே இனிமேல் வந்து சாக்லேட் டீ குடிக்கணும்னு இங்கே தான் வரணும் போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க ஏதோ சுலைமானி டீன்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் என்ன நம்ம வந்து மில்க் டீ நிறையா வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். பிளாக் டீ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் பிளாக் டீ இருக்குது. ஜிஞ்சர் டீ இருக்குது, லெமன் டீ இருக்குது. சுலைமானி டீன்றது ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன், இதில் வந்து ஒரு ஒரு டைஜஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு சுலைமானி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் இமீடியட் டைஜஸ்ட். ஸோ அதை வந்து நல்லா உங்களுக்கு இருக்கும். ஒரு 20 ருபீஸில் உங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு டைஜஷன் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஓஹோ அது வந்து வெறும் டைஜஷனுக்காக நம்ம அதை குடிக்கிறோம். நாட் ஒன்லி டைஜஷன், அது குடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு எனர்ஜி எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி ஓகே ஓகே. உங்களோட இதில் என்ன டீ சார் என்னென்ன டீலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல்? சரிங்க அதுதான் சொல்லுங்க. வி ஹவ் டிஃப்ரெண்ட் டைப் மில்க் டீ இருக்குது, பிளாக் டீ இருக்குது. பிளாக் டீ பார்த்தீங்கன்னா சுலைமானி இருக்குது, லெமன் டீ இருக்குது. அண்ட் முக்கியமாக ஹெர்பல் டீ இங்கே பண்ணுறோம். ஹெர்பல் டீ எப்படின்னா துளசி டீ, கற்பூரவல்லி டீ இருக்குது, ஜாரா செம்பருத்தி டீ இருக்குது. இது எல்லாமே வந்து பவுடர் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரிஜினலாக அந்த லீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுமாதிரி எனக்கு ஜிஞ்சர் டீயாக இருந்தாலும் பவுடர் கிடையாது, கார்மன் டீயாக தான் அந்த ஒரிஜினலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து பவுடரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணுறோம், அப்பப்போ அந்த டைமில் எடுத்து பண்ணுறோம். அந்த அதனால அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கும். ஓகே ஓகே. சார் இன்னொரு கேள்வி சார், இப்போ வந்து இது வந்து கில்லி சாய் அப்படின்னு போட்டிருக்கேன். நாங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு சாயை கடை தான் போல இருக்கேன் அப்படின்னு நினைப்போம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா பப்ஸு, சமோசா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ப்ளஸ் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தது. ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணுறீங்களா? இன்னும் டிஃபன் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணலை. டிஃபன் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எல்லாருமே வந்து நினச்சிருக்கோம் கில்லி சாய் ஒரு டீ ஷாப் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி டீ ஷாப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் இருக்குது, மில்க் ஷேக் இருக்குது, பப்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்லோவாக வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும். மில்க் ஷேக் இருக்குது, மில்க் ஷேக் இருக்குது, மில்க் ஷேக் இருக்குது, கோல்டு காஃபி இருக்குது, பாதாம் மில்க் இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது, எல்லாமே பண்ணுவோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெளியிலேருந்து நம்ம பிராண்ட் நம்ம பார்க்கும்போது கிளி சாயின்னு இது இதை வந்து சாயில் இருக்கும். நம்ம அடிஷ்னல் எல்லாமே பண்ணிட்டு ஒரு பார்க்க இது ஒரு காண்டி மினி ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு போகலாம். ஒரு சாண்ட்விச் வேணும்னா சாண்ட்விச் சாப்பிட்லாம், ஒரு மில்க் ஷேக் வேணா மில்க் ஷேக் சாப்பிடலாம், எல்லாமே இருக்குது. என்ன டைம் எப்படி வந்தாலும் உங்களுக்கு பண்ணிடலாம். அப்புறம் சார் இது வந்து என்னைக்கு நீங்கள் இதாக லீவ் இருக்கா இல்லை எனி டைம் வர்ற மாதிரி ஷாப் டைம் தான் மார்னிங் 6 o'clock நைட் 10 o'clock? ஓ ஓ பரவாயில்ல பரவாயில்ல. எல்லா டைமும் ஓப்பன் தான். எப்போ வந்தாலும் எல்லா டீயும் கிடைக்கும்? எப்போ வந்தாலும் எல்லா டீயும் கிடைக்கும். இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சன் ஓப்பன்லேயே இருக்கு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி கிச்சன் எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி கிச்சன் வச்சிருக்கோம்னா இன்றைக்கே கொரோனா டைமில் எங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஓப்பனில் வச்சுருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு உள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் ஏரியா ரொம்ப க்ளீனாக வச்சுட்ருக்கோம். இங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதே வந்து ஆரோ இதில் தான் க்ளீன், கிளாஸ் வந்து டிஷ்வாஷர் தான் க்ளீன் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறது ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரீசனால்தான் வந்து கிச்சன் ஓப்பனில் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கே போகணும் கிச்சன் ஓப்பனில் பார்த்துருக்க மாட்டேங்குது. ஓப்பனில் வச்சுருக்கோம். ஸோ பசங்களேருந்து எல்லாமே ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி கொரோனா ஸ்டேஜில் இதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணிருக்கோம். அது வந்து ஓப்பன் சேலஞ்சாகவும் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கில்லி சாயா அப்படின்றது வெறும் வந்து டீ கடை மட்டும் கிடையாது, டீ குடிக்க மட்டும் இங்கே வரதே இல்லை, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், டிஃபன் சாப்பிட்லான்ற அளவுக்கு நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. டிஃபன் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்களே வந்து கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பண்ணுவோம். அந்த டிஃபன் எப்படி இருக்குது அப்படின்றதே எங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட நாங்கள் சொல்லாமல் மாட்டோம். ஏன்னா டீ வந்து சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டேன், நானே பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இப்போ வந்து சாக்லேட் டீ. எனக்கு பிடிச்சது எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிச்சது ஓவராலாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் சாக்லேட் டீ. பட் டிஃபன்லாம் எனக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறோம். உண்மையுமே நல்லா இருந்ததுன்னா எங்கள் சேனலில் நாங்கள் அது கூட ரெடியாக தான் இருக்கோம். தேங்க்யூ சார், நீங்கள் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணீங்க, நாங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்க, நாங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ரிவர்ஸ். ஆக்சுவலாக வந்து சின்ன சஜஷன் பண்ணுன்னா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஒரு தடவை தான் விசிட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு சொல்லுங்க. இப்போ சார் பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு வந்தோம், நம்ம வந்து யூடியூபரு, நான் வந்து டீயை வந்து குடிச்சிட்டு
ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஒன்றுமே சொல்லலை, எந்த ஒரு ஹெசிடேஷனும் காட்டவே இல்லை. ஓகே நீங்கள் வந்து ஏதோ ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் சொல்லிட்டு சொன்னார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கனெக்ட் இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ சவுத் இந்தியன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு தெரியும் வந்து மானிட்டரில் வந்து ஹையஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல் இது. இவங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு என்னை வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்ன இங்கேயே நீங்கள் எப்போ வேணால் வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா ஸோ எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூ பண்ணுறப்ப இட் வில் பி குட் ஃபார் மீ அப்படின்றது தான் சொல்லுங்கள். ஸோ வி போத் வில் க்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ நம்ம சாயை வந்து குடித்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வழி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் தொடர்ந்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேங்க. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.